எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஷீலா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹோல் டீம் அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நிறையா யூடியூப் சேனல் வந்திருக்கு. அதுக்கு மத்தியில் இவங்க வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முன்னெடுப்பாக வந்து எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு நல்ல இந்த சேனல் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி வந்து மூவி வேர்ல்டு அப்படின்ற யூடியூப் சேனலுடைய ஓப்பனிங் செரிமனி சென்னையில் நடக்குது, சாலிகிராமமில். இவங்க வந்து கேரளாவில் ஃபஸ்ட் டைமாக அந்த யூடியூப் வந்து பிகினிங்கில் இருந்த போதில் அந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேரளாவில் அவங்க ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்போது வந்து தமிழில் முதல் முறையாக இவங்க லான்ச் ஆகிறாங்க. அண்ட் இவங்களுடைய நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இதில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூஸ், நிறைய மூவிஸ் வந்து யூடியூப் ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் வாங்கணும் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய வரவேற்பையும் பெரிய வெற்றியும் அடையணும். அதுக்காக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து மூவி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், இது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு பெரிய சேனலை ஒரு 20 இயர்ஸாக 20 வருஷமாக வந்து கேரளாவில் மிகப்பெரிய அளவில், அதாவது இவங்க தான் கேரளாவில் முதல் யூடியூபர்ஸ்னே சொல்லலாம். அவங்க வந்து பெரிய அளவில் நெட்ஒர்க்கை வந்து எல்லா இடங்கள்லையுமே விரிவுபடுத்திட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. என்னென்னா நிறைய படங்கள் வாங்கி, அதாவது சின்ன சிறு குறு படங்கள் அப்படின்னு இல்லாமல் எந்த மாதிரியான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி ஒரு பெரிய அளவில் அந்த சின்ன தயாரிப்புகள் கூட லாபம் வர்ற மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கியிருக்காங்க மூவி வேர்ல்டு அப்படின்றது. நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் மலையாளத்தில் பார்க்கும்போது அந்த லோகோலாம் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த மூவி வேர்ல்டுங்கிற இதில் தான் அந்த நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டுருக்கு. படம் இருக்குது, அது நாடகம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன நல்ல நன்மை அப்படின்னு சொன்னால், ஒட்டு மொத்தமாக சில பேர்கிட்ட வந்து அவங்க தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை வாங்கும்போது ஒட்டு மொத்தமாக கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளது எத்தனை ரைட்ஸ் இருக்குது, அதாவது மியூசிக் தனியாக, அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் தனியாக, அப்புறம் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு, அப்படி எந்தெந்த சேனலெல்லாம் வருதோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போட்டு ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு இது நன்மையாக இருக்கும். இந்த நிறுவனம் மேலும் வளரணும் அப்படின்னு எல்லாம் வளர வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் இன்ஷாத் நாசிம். மூவிவல் விஷுவல் மீடியா பிரைவேட் லிமிட் கம்பெனியோட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாண்டு 19 வருஷம் ஆயாச்சு. இப்போ முன்னாடி கேரளத்திலான உண்டாயிருந்தது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இப்போ சாலிகிராமில் வந்துட்டு ஓஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுண்ட். നമ്മൾ ഏതാണ്ട് 3500 മൂവീസിൻ്റെ കോപ്പി റൈറ്റ് നമ്മൾ എടുത്തിട്ടുണ്ട്. 250 യൂട്യൂബ് ചാനൽ ഇരിക്ക്, ഒരു 50 ഫേസ്ബുക്ക് പേജ് ഇരിക്ക്. അപ്പോൾ മൂവികൾ തമിഴ് എല്ലാവരും സെർച്ച് പണി കഴിഞ്ഞാൽ യൂട്യൂബിൽ കിട്ടും, ഫേസ്ബുക്കിൽ കിട്ടും, ഇൻസ്റ്റാഗ്രാമിലുണ്ടാവും. അതുകൂടാതെ 20,000 സോങ്സിൻ്റെ റൈറ്റ്സും നമ്മുടെ അടുത്തുണ്ട്. മലയാളത്തിൽ നന്നായിട്ട് പോയിട്ടിരിക്കു. മൂവീസ് ഇരിക്ക്, വെബ് സീരീസ് ഇരിക്ക്, ഷോർട്ട് ഫിലിം, കോമഡി സ്കിറ്റുകൾ, എന്തമാതിരി സോങ്സ് തന്നെ നമുക്കിപ്പോൾ ഇത്രയും സോങ്സുകളുണ്ട്. അത് ഡിവോഷണൽ, ഹിന്ദു, ക്രിസ്ത്യൻ, മാപ്പിള, എന്തമാതിരി കണ്ടൻറ്റുകൾ ഇരിക്ക്. പിന്നിപ്പോൾ പുതുസായിട്ട് ഇന്ന് ഇവിടെ നമ്മൾ സ്റ്റാർട്ട് പണിയതിൻ്റെ എയിം എന്ന് വെച്ചാൽ മീഡിയ റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള കണ്ടൻറ്റുകൾ കൂടുതൽ ക്രിയേറ്റ് ചെയ്യുക. സിനിമ നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ ചെയ്തേക്കുന്ന സിനിമയാണെങ്കിലും ബാക്കിയുള്ള കണ്ടൻറ്റും കൂടി ക്രിയേറ്റ് ചെയ്യുക എന്നുള്ള എയിം വെച്ചിട്ടാണ് ചെന്നൈയിൽ സ്റ്റാർട്ട് പണിയത്.